காம்பினேஷன் ஆஃப் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் உள்ள ஒரு சர்க்யூட்டு, அதில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் கரண்ட் த்ரூ தி என்டைய சர்க்யூட் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு எப்படி நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த எங்கே சோர்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் போடணும். இந்த 2 ஓம் 8 ஓம் இருக்குதுங்களா, அது ரெண்டு சீரீஸில் இருக்குது. அடிப்படிப்படியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு இந்த 2 ஓமும் 8 ஓமுக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது காம்பினேஷன் பார்க்கும்போது 2 + 8 அது உங்களுக்கு 10 வருது. அப்போ இந்த 10ம் அந்த 10ம் பேரலாக வரும். அதுக்கப்புறம் அதோட 10 10 பேரலாக காம்பினேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஈக்குவலாக வரதுனால 5 வரும். அதுக்கப்புறம் ரெண்டு சீரீஸ் அப்படியே ஆல்டர்னேட்டாக போய் பண்ணிகிட்டே வந்தோன்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் ஆனது ஒரு சிங்கிள் ரீசன்ஸ். அப்போ பாருங்கள், தேர் ஆர் என்னது 4 ரீசன்ஸ் ஆர் தேர், பட் ஒன்லி 1 ரீசன்ஸ், தட் இஸ் இந்த 7 ரீசன்ஸ் செய்யக்கூடிய வேலையை அந்த ஒரு ரீசன் செஞ்சிடும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆர் எஃபெக்டிவ் அந்த ரீசன் சொல்லுவோம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் ஆர் எஃபெக்டிவ் ரீசன் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த நேமே வருது. உங்களுக்கு அந்த படிப்படியாக அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், செட் ரெசிஸ்டர்ஸ் வருது 2 ஓம் 8 ஓம் ரெண்டு என்னது போத்தரின் சீரீஸ். ஸோ ஃபார்முலா என்ன, உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆர்எஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த R1 + R2, இப்போ R1ங்கிறது 2 வச்சுக்கலாம், அதே மாதிரி R2ங்கிறது 8 வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 10 ஓம் கிடைக்குதா? அப்போ ரெண்டையும் தூக்கிட்டு 10 ஓம் போட்டலாம். அப்போது லிக்கினிட்டி சேடட் ஏரியா ஃப்ரம் தி பெர்செக்டிவ் ஆஃப் தி ஏரியஸ் ஏரோஸ், இந்த ஏரியா ஏரோஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ தி 2 சீரீஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஏ சிங்கிள் ரெஜிஸ்டர். அது ரெண்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், அந்த 10 ஓம் போட்டோன்னா அது ரெண்டும் செய்ய வேண்டிய வேலையை அந்த என்ன பண்ணிடுவோம், அந்த 10 ஓம் செஞ்சிடும். ஸோ அடுத்தது பாருங்கள், அப்போ அந்த இடத்துல என்னது 10 ஓம் வந்துச்சு பாருங்கள், இந்த 10 ஓம் கணக்கு பார்த்தீங்களா தான். ஸோ அடுத்தது பக்கத்தில் உள்ள 10 ஓமோட என்ன பண்ணுறது, ரெண்டும் பேரலாக இருக்குப்போம். அப்போ பேரலன்னா உங்களுக்கு என்னது 2 ரீசன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. உங்களுக்கு 2 ரீசன்ஸ்க்கு வந்து பேரலுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். R1 R2 by R1 + R2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அதை 1 by R1 + 1 by R2 வந்து சிம்பிள் பண்ணால் அது வரும், 2 ரீசன்ஸ் மட்டும் தான் மாதிரி வரும். அப்போ பார்த்தோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம், இதில் பாதி வரும், வேணால் சிம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ 10 × 10 by 10 + 10 எவ்வளோ வரும், இங்கே மேலே 100 கீழே 20, அப்போ எவ்வளோ ஒரு 5 வருதா? ஸோ 5 ஓம். அப்போ அந்த 2 ரீசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 ஓம் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்னது, இங்கே வந்து 5. ஸோ ரிசல்டிங் ஈக்குவலன்ட் வந்து இங்கே வந்து 5. அடுத்தது அந்த 5 தான் இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இடத்துல. ஸோ அப்போ அந்த இந்த 1ம் இந்த 5ம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த சீரீஸில் இருக்கும் அடுத்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் R1 + R2, இது R1 R2 வச்சுக்கலாம். அப்போ இங்கே 6 வரும், அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இல்லைங்களா, அந்த 1ம் 5ம் என்னது போத்தாரின் சீரீஸ். ஸோ தென் இங்கே உங்களுக்கு என்ன வரும், அந்த ஃபார்முலா R1 + R2 பிரகாரம் உங்களுக்கு 1 + 5 = 6 ஓம், அதாவது 6 இங்கே கிடைக்குது. ஓகேவா? அப்போது அந்த 1 5 ரீப்ளேஸ் பண்ணி 6 கனெக்ட் பண்ணியிருக்கோம். நவ் 6 4 12, ஆல் ஆர் இன் பேரலல். அப்போ இது R1 R2 R3 எப்படி வச்சுக்கலாமா? அப்போது என்ன வரும், R1 by RP = 1 by R1 + 1 by R2 + 1 by R3, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த நான் பாருங்கள் இந்த 3ம் நம்ம ஷேர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், 3 பேரலாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ 1 by RP = 1 by R1ங்கிறது அந்த R1 12 எடுத்துக்கலாம். அடுத்தது R2 4 எடுத்துக்கலாம். அடுத்தது R3 6 எடுத்துக்கலாம். எப்படியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு, R1 R2 இது R1 6 வச்சுக்கலாம், R2 4 வச்சுக்கலாம், R6 அப்படி 12 வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். சில உங்களுக்கு எல்சிஎம் என்னது இங்கே 12. ஸோ 1 + இங்கே என்ன 3 வருமா, இங்கே 2 வருமா, மேலே என்ன வருது உங்களுக்கு 6 வருது. ஸோ 6 by 12 வருது. இப்போ 1 by RP = 6 by 12, RP = என்னது, ரெண்டு பேரும் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 12 by 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 ஓம். ஸோ அப்போ அதோட எஃபெக்டிவ் என்னது, இந்த 3 ரெசிஸ்டர் எஃபெக்டிவ் 2. அப்போ இந்த 3ம் எடுத்துகிட்டு இந்த 2 போட்டுக்கலாம். நவ் இந்த 1 2 என்னது சீரீஸில் இருக்குது. ஓகேவா? அப்போது 1 2 வந்து சீரீஸில் இருக்க நம்ம என்ன பண்ணி ஷேர் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நவ் RS ஈக்குவல் என்னது, இங்கே இங்கே உங்களுக்கு R1 + R2 ஃபார்முலா படி தெரியும். ஸோ 1 + 2 = 3 ஓம். ஓகேவா? அப்போ 3 ஓம் எஃபெக்ட் ரீசன்ஸ் என்ன, 3 ஓம். இந்த 7 ரீசன்ஸ் ஆர் ரிப்ளேஸ் பை சிங்கிள் ரெஜிஸ்டர், தட் இஸ் 3 ஓம். நவ் தீஸ் 3 ஓம் இஸ் எஃபெக்டிவ் ஆர் ஈக்குவல் ரெஜிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவிங்கிறது சோர்ஸ். ஓகேவா? அப்போ ஐங்கிறது என்னது, அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா
v equal to ir ங்கிறது ஓம்ஸ் லா. ஓகேவா? அப்போ i equal to e by r வருமா? இப்போ r ங்கிறது r எஃபெக்டிவ். ஓகேவா? அப்போது v by 3. சப்போஸ் v equal 9 என்ன வரும்? விங்கிறது கொடுக்கல, இருந்தாலும் வி ஏதாவது 9 வோல்ட் 12 வோல்ட் மாதிரி இருந்துச்சுன்னா 9 பை 3 என்னது உங்களுக்கு 3 ஆம்பியர் வரும். ஸோ கரண்ட் இன்டர்சைக்கிள் வந்து என்னது உங்களுக்கு ஐ ஈக்குவல் டு 3 ஆம்பியர் வரும். ஸோ வி ஸ்டார்ட் வித் செவன் ரீசஸ் அண்ட் சிம்பிளிஃபை டவுன் டு 1 ஏ சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் காம்ப்ளெக்ஸிட்டி நவ் டு செவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.